நாமத்திலே வாழ்த்துக்கள். நாம் எல்லாரும் இணைந்து இந்த காலை வேளையிலே கர்த்தரை நாம் ஆராதிக்கப் போகிறோம். நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களிலே நம்முடைய தலைகளை தாழ்த்தி நம்முடைய பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாரும் இந்த காலை வேளையிலே பணிந்து குனிந்து கர்த்தரை நாம் ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் கடந்த நாட்களெல்லாம் கிருபையாக நம்மை பாதுகாத்து இந்த புதிய நாளிலே இந்த புதிய வாரத்துக்குள்ளே பிரவேசிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இந்த தேவன் நல்லவர், இந்த தேவன் ஆராதிக்கப்படத்தக்கவர், இந்த தேவன் போற்றப்படத்தக்கவர், இந்த தேவன் உயர்த்தப்படத்தக்கவர். ஓ, அவரை உயர்த்தவே கர்த்தர் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார். இந்த காலை வேளையில் எல்லாருமாய் இணைந்து நாம் கர்த்தரை எல்லாரும் நன்றியுள்ள இருதயத்தோடு உயிரதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்தும். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திர பலிகளினாலே கர்த்தர் நாம் மகிமைப்படுத்துவோம். நம்முடைய தேவன் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நம்முடைய தேவன் ஒருவரே கனத்துக்கு உரியவர், எல்லா நாமங்களிலும் மேலான நாமத்தை உடையவர். ஓ, அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவர் பரிசுத்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி ஓயாமல் 24 மணி நேரமும் கேருபீன்களும் சேராவின்களும் ஓயாமல் அவரை தொழுது கொண்டிருக்கிற, அவரை பணிந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் இந்த பூமியில் இருக்கிற நாமும் சேர்ந்து பரிசுத்த தெய்வத்தை பரிசுத்தர் என்று சொல்லி ஆராதிப்போமா. எல்லாரும் ஆண்டவரே உங்க வாய்களை விரிவாய் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வேத வசனம் சொல்லுகிறது, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த காலைவள் நம்முடைய வாய்களை விரிவாய் திறந்து கர்த்தரை துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது ஒரு உன்னத மகிமை, ஒரு உன்னத பலன் இந்த காலை வேளில் நம்மை நிரப்புவதற்கு. என் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய நாமம் மேலான நாமம், அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ள நாமம். ஓ, நம்முடைய கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை இந்த காலை வேளில் சற்று யோசித்து பார்த்து கர்த்தருக்கு ஒரு ஆராதனை கொடுப்போம். நம்முடைய தேவன் கடந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈராக இருந்தாரே. நமக்கு நல்ல சரீர சுகம் பலன் கொடுத்து நம்மை நடத்தின யெகோவா ரஃபா நம்முடைய தேவன். இந்த கால வேளில் அவரை பார்த்து சொல்லுங்க, ஓ நீ நல்லவர் என் குடும்பத்துக்கு, ஆண்டவரே எனக்குள்ளே சமாதானத்தை கொடுத்தவர் நீர் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. உம்மை ஆராதிப்பதை தவிர எனக்கு ஒரு மேன்மையான காரியம் இந்த பூலோகத்தில் எனக்கு வேறு எதுவுமே இல்லை. என் கர்த்தரை உயர்த்துவது, என் கர்த்தரை மகிமைப்படுத்துவது தான் எனக்கு தகுதியானது. இந்த காலை வேளிலே அந்த கர்த்தரை உயர்த்த முதலாவது கர்த்தர் என்னை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமுள்ள தெய்வத்துக்கு முன்பாக ஆண்டவரே நானும் பரிசுத்தத்தோடு அவரை பணிந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை தாரும். வேத வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இந்த காலை வேளில் ஆண்டவரை பார்க்க வேண்டுமானால் ஆண்டவரை தரிசித்து அவரை ருசித்து ரசித்து நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டுமானால் நமக்கொரு பரிசுத்தம் தேவை, நமக்கொரு சுத்திகரிப்பு தேவை. இந்த காலை வழியில் எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தரை ஆராதிக்க எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, ஒரு மகிமையுள்ள தேவ பிரசன்னம் இந்த காலை வழியில் என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். அப்படி எல்லாரும் இருக்கிற இடங்களிலிருந்து ஆண்டவரை பார்த்து கேட்போம், நீர் நிறைவானவர் ஆண்டவரே, நிறைவானவர் எனக்குள்ளே இந்த காலை வழியில் நீர் வருவீரானால் என்னுடைய ஆவிக்குரிய குறைவுகள் தீரும், என்னுடைய பூமிக்குரிய குறைவுகள் தீரும், என் வாழ்வுக்குரிய குறைவுகள் தீரும். நீர் வந்துவிட்டாலே என்னுடைய சூழ்நிலைகள் மாறும் ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே பலவித சூழ்நிலையோடு நான் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் ஆராதிக்க அமர்ந்திருக்கலாம், ஆனால் நீர் என்னோடு கூட ஆராதிக்க இடத்துல நீர் வருவீரானால் சூழ்நிலை எல்லாம் மாறும். என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் முடியாமல் இருந்ததெல்லாம் சாத்தியமாக்க வைக்க என் கர்த்தர் போதும். ஆண்டவரே நீர் வாரும், நீர் எனக்கு வேண்டும் ஐயா, நீர் வந்தால் போதும், நீர் எனக்கு இருந்தால் போதும். நான் வேறு எதையும் இந்த காலை வேளையில் எதிர்பார்க்கவில்லை, நான் வேறு எதையும் நம்மிடத்தில் கேட்கவில்லை. நிறைவான நீர் எனக்கு வேண்டும், நிறைவான நீர் எனக்கு வேண்டும். அது ஒன்று போதும் ஆண்டவரே, அது என்னை தைரியப்படுத்தும். நிறைவானவர் எனக்குள்ளே வரும் பொழுது எனக்குள்ளே தைரியம் உண்டாகும்,
என்னுடைய பயங்கள் நீங்கி போகும், என்னுடைய அதைரியங்கள் நீங்கி போகும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, இத காலை வெளியில எனக்குள்ளே நீர் வாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், நன்றி இயேசுவே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. யெஸ் லார்ட். பலவீனம் பலனாய் மாறுமே. ஆமென்ப்பா. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே உம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நிறைவானவர் என் சூழ்நிலைக்கு போதும். நிறைவானவர் என் குடும்பத்துக்கு போதும். நிறைவானவர் எனக்கு போதும். இந்த காலை வேளையில் உம்மை நான் வாஞ்சிக்கிறேன் ஐயா. உம்மை நான் விரும்புகிறேன். உம்முடைய மகிமையின் மேகம், உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இந்த காலை வேளையில் நிரப்பட்டும் ஐயா. ஓ ரிபாலபா சகலதரவரவோ ரிபாலபோ சிகலந்துரவரவரவோ. நிறைவானவர் இந்த காலை வேளையில் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஐயா. ஒவ்வொருவரையும் தொடும் ஐயா. இந்த ஆரம்ப ஜெபத்திலேயே, இந்த ஆரம்ப ஜெபத்திலேயே கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம், கர்த்தருடைய மகிமையின் ஆளுகை.
எல்லர் மேல் இறங்கட்டும் ஐயா. இன்றைக்கு ஒரு களிப்பு உண்டாகட்டும், இன்றைக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும், இன்றைக்கு ஒரு ஆர்ப்பரிப்பு உண்டாகட்டும் ஐயா. என் தேவன் பெரியவர் என்பதை, என் தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை, என் தேவன் பராக்கிரம உள்ள தேவன் என்பதை இந்த காலையில் எங்கள் பிள்ளைகள் கண்டுகொள்ள, எங்கள் தேவனை அனுபவிக்க இந்த காலையில் கர்த்தர் தம்முடைய வல்லமையின் பிரசன்னத்தை எங்கள் நடுவிலே ஊற்றும். ஆண்டவரே எங்கள் நடுவிலே ஊற்றும். அற்பமாயல்ல, சொற்பமாயல்ல, நிறைவானவர், நிறைவானதை எங்கள் நடுவிலே ஊற்றுவாராக. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. முழுவதும் ஆளுகை செய்யும், முழுவதும் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. எங்களையே அர்ப்பணித்து, எங்களையே பலிபீடத்தில் விட்டு கொடுத்து இந்த காலை வழியில் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாரும், எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் மேகம் அப்படியே இறங்கி ஆட்கொள்வதாக. ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் காரணராயிருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் நல்லவர். வேத வசனம் சொல்லுகிறது போல, ஆயிரம் நாளை பார்க்கிலும் கர்த்தருடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, அது ஏற்றதும் இன்பமுமாயிருக்கிறது என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை ஆராதிப்பது அது மேன்மையான அனுபவம். அதை எங்களுக்கு தந்தீராண்டவரே. இந்த நாளில் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இல்லை, ஆனால் கர்த்தர் கிருபையாக எங்களுக்கு ஆயுசு நாட்களை குட்டி கொடுத்து இந்த நாளிலும் கர்த்தரை உயர்த்த, கர்த்தரை கனம் பண்ண எங்களுக்கு தேவன் கொடுத்த இந்த மாபெரும் கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் கர்த்தர் இடைபடும், இந்த ஆராதனையில் கர்த்தருடைய தொடுதல் எங்கள் பிள்ளைகள் மேலே இறங்கி வரட்டும். எங்கிருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை அந்த இடத்துக்கு பாய்ந்து போவதாக. ஒரு ஆராதனையின் வல்லமை, ஒரு ஆராதனையின் அபிஷேகம் எங்கள் பிள்ளைகளை நிறைவாய் நிரப்புவதாக. பாலானது எல்லாம் இன்றைக்கு பயிர் நிலமாய் மாறட்டும் ஐயா. ஒரு வல்லமையை கர்த்தர் ஊற்றும் ஆண்டவர. ஆராதனை வேளையில் கர்த்தர் மகிமையாய் இடைபடும். ஒவ்வொருவரையும் வல்லமையாக வரங்களினாலே கர்த்தர் நிறைத்து ஆண்டவரே பயன்படுகிற பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவீராக. ராஜா எங்களோடு கூட இந்த காலை வழியில் கர்த்தர் பேச வேண்டும். கர்த்தர் பேசுவதை நாங்கள் கேட்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும் ஆண்டவரே. ஓ ஆண்டவரே, உம்மக்காக காத்திருக்கிறோம், எங்கு நிற்கிறோம், எங்களுடைய கூப்பிடுதலை கவனிக்கிறவர். இந்த காலை வழியில் மகிமையின் பிரசன்னத்தினாலே எங்களை மூடுவீராக. ஒரு விடுதலை இந்த காலை வேளையில் இறங்கி வருவதாக. ஓ நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில் மனிதன் அல்ல, கர்த்தர் உயர்த்தப்படுவாராக, கர்த்தர் மகிமைப்படுத்தப்படுவாராக. எங்களை தாழ்த்துகிறோம், நாங்கள் சிறுகணும், நீங்கள் பெருகணும், உங்கள் நாம மாத்திரம் உயர்த்தப்படணும். எங்களை முழுவதுமாய் கல்வாரி அண்டையிலே அர்ப்பணிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நீர் பிரசன்னராக இருந்து உம்முடைய விருப்பம் போல் இந்த காலை வேளையில் எங்களை நடத்தி செல்லுங்க. உம்முடைய நடத்துதல்கள் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். கர்த்தர் மகிமையானதை செய்யும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எல்லாருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வெள்ளே இந்த மாதத்தினுடைய இந்த இரண்டாவது வாரத்தில் தேவ சமூகத்திலே வந்து கர்த்தரை துதிக்க ஆராதிக்க கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய தேவன் நல்லவர். எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்துக்கு கடந்து வருகிறவர் நம்முடைய தேவன். இந்த காலை வேளையில் அவருடைய பரிசுத்த நாமத்தை எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். வேத வசனம் சொல்லுகிறது, ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் இசையுள்ள மேல தாளத்தோடும் கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும்.
அதே சங்கீதத்தில் சொல்லும் பொழுது சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்லி வாசிக்கிறோம். நமக்கு சுவாசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சுவாசம் உள்ளவர்கள் கர்த்தரை பாடி துதிப்பார்கள். சுவாசம் இல்லாதது கர்த்தரை துதிக்க முடியாது. ஆகவே ஜீவனோடு நம்மை வைத்திருக்கிற தேவனை நாம் நன்றி சொல்லி இந்த காலை வேளையில் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே, வாக்குகள் பல தந்து அணைத்து வந்தீர். ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்து வந்தீரே. நீர் மாத்திர எனக்கு போதும், உம்முடைய பரிசுத்த பிரசன்ன மாத்திர எனக்கு போதும் என்று சொல்லி இந்த காலை வேளையில் கர்த்தரை நாம் எல்லாரும் சேர்ந்து அவரை துதித்து ஆராதிச்சு மகிமைப்படுத்துவோம். நம்முடைய தேவன் நல்லவர். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே, இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே, வாக்குகள் பல தந்து அணைத்து வந்தேன், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தேன். வாக்குகள் பல தந்து அணைத்து வந்தேன், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தேன். நீர் மாத்திரமே என்ற சொந்தமானே, உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் செயமேடுப்போம். இனி நீர் மாத்திரமே என்ற சொந்தமானே, உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் செயமேடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தே. எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தேன். சிறையிருப்பை மாற்றி தந்தேன், சிறுமாயின் சனம் எம்மை உயர்த்தி வைத்தேன். சிறையிருப்பை மாற்றி தந்தேன், சிறுமாயின் சனம் எம்மை உயர்த்தி வைத்தேன். இனி நீர் மாத்திரமே என்ற சொந்தமானே, உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமேடுப்போம். இனி நீர் மாத்திரமே என்ற சொந்தமானே, உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமேடுப்போம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தேன். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே என்ற சொந்தமானீர், உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம், உன் நாமத்தினால் என்றும் ஜெயமேடுப்போம். இனி நீர் மாத்திரமே என்ற சொந்தமானே, உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம், உன் நாமத்தினால் என்றும் ஜெயமேடுப்போம். எதிரே என் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தேன். எதிரே என் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தேன். பாட செய்தேன், துதிக்க செய்தேன், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தேன்.
எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தேர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உன் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உன் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிரே என் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தேன். எதிரே என் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தே. பாட செய்தே, துதிக்க செய்தே, எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தே. பாட செய்தே, துதிக்க செய்தே, எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தே. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெயம் எடுப்பேன்? நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர் தான். வேதவசனம் சொல்லுகிறது, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கடந்த நாட்களில் நமக்கு ஜெயம் தந்தார். இன்னமும் ஜெயம் தருவதற்கு நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை யுத்தங்கள் எழும்பி வரலாம், எத்தனை காற்றுகள் நமக்கு விரோதமாக வீசலாம், ஆனால் அவைகளின் நடுவில் புகலிடமாக மறைவிடமாக இருந்து ஜெயம் தருகிற கிறிஸ்து அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மாறுவதே இல்லை. மனிதன் எல்லாம் மாறி போய்விடலாம், ஆனால் தேவன் மாறுவதே இல்லை. நம்மோடு கூட இருந்து நடத்துகிற தேவன் அவர் எத்தனை நல்லவர். கடந்த நாட்களில் யோசித்து பாருங்க, 9 மாதங்களில் எத்தனை காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது, ஆனால் ஒன்றிலும் நாம் சிக்கி விடாமல், ஒன்றிலும் நாம் தவிக்காமல், மறக்காமல் நம்ம மேலே நினைவு வச்சு நம்மை ஒருத்தர் காத்தாரே, அந்த தேவன் எவ்வளவு நல்லவர். அவரை பார்த்து இந்த காலை வேளை சொல்ல போகிற ஆண்டவரே, என்னை நினைவு கூர்ந்த தேவனுக்கு நான் இதயத்தின் ஆழத்திலிருந்து மனதார நன்றி சொல்லி உம்மை நான் ஆராதிக்க போகிறேன். ஒருவேளை இரவு நேரத்தில் நான் தூங்கிடலாம், ஆனால் இரவும் பகலும் என் மேலே கண்ணை வச்சு என்னை பாதுகாக்கிறவர் நீரப்பா, உமக்கு நன்றி என்று சொல்லி அவர் அப்படியே ஆராதிக்கலாமா? ஸ்தோத்திரம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. சேர்ந்து இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி, நன்றி, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க, நன்றி, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். ஆமென். மறவாமல் நினைத்தீரையா,
மனதார நன்றி சொல்வே ஏபினே சனிதானையா இதுவரை உதவினீரேயா சாமே எபினே சனிதானையா இதுவரை உதவினீரே எல்ரோ என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் இதயத்தின் ஆழத்திலிருந்து எல்ரோ என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் ஆமே நன்றி நன்றியையா கோடி கோடி நன்றியையா நன்றியையா கோடி கோடி நன்றியையா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே பலவீன நேரங்களில் பல தந்தீரையா பலவீன நேரங்களில் பல தந்தீரையா சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவ நீரே சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவ நீரே ஆமே நன்றி நன்றி கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே நாமே மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே தடைகளை உடைத்தீரையாமே தள்ளாத விடவில்லையே ஸ்லோரி விட்டுகா தடைகளை உடைத்தீரையா விடவில்லையே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே தடைகளை உடைத்தீரையா தள்ளாத விடவில்லையே தடைகளை உடைத்தீரையா தள்ளாத விடவில்லையே
சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா நன்றி சொல்வே. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, உம்முடைய பலன் எங்களை நிற்க பண்ணினது. நேரங்களில் பல தந்தி பிரயா, சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மறவா சொல்வே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. ஹல்லேலூயா. தேவன் செய்த நன்மைகளை நாம் எண்ணி பார்ப்போமானால், மனதின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்லாமல் நம்மால் இருக்கவே முடியாது. கர்த்தர் அவ்வளவாய் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான மகிமையான காரியங்களை நமக்கு செய்த தேவன் நல்லவர். வேதவசனம் சொல்லுகிறது, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நன்மை செய்த தேவனை நாம் ஒருபோதும் அவருக்கு நன்றி சொல்ல மறக்க கூடாது. ஒருபோதும் நம்மை மறக்காதவர் ஒருவர் இருப்பாரானால் அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மனுஷன் நம்முடைய உறவுகள் மறக்க மாட்டேன்னு சொல்றவங்கெல்லாம் நம்மளை மறந்துடுவாங்க, ஆனா ஒருபோதும் நம்மை மறவாதவர். அவர் சொல்லுகிறார், ஒரு இமை பொழுது கூட ஒரு நொடி கூட நம்மை மறக்காதவர் நம்முடைய தேவன். அவர் நல்லவர். ஏனென்று சொன்னால், ஏன் நம்மை ஆண்டவர் மறப்பதில்லை தெரியுமா? நம்மை உருவாக்கினவர் அவர்தான். உருவாக்கினவருக்கு ஒரு கரிசனை உண்டு, உருவாக்கினவருக்கு ஒரு எண்ணம் உண்டு. நான் உருவாக்கின என் பிள்ளையை நான் தான் மறக்காமல் காத்து நடத்த வேண்டும் என்று சொல்லி நம்மேலே நினைவாய் இருக்கிற தேவன், அந்த தெய்வத்தை அப்படியே ஆராதிக்கலாம. மறவார் இயேசு, மறவார் உன்னை ஒரு இமை பொழுதிலும் அவர் மறவார் என்று சொல்லி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா, மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா, மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா, மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய
இயேசு மறவார், அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார், அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார், மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார், மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார், மகிமையின் தேவன் உன்னை மறவார், மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார், மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு வாக்கிய இயேசு மறவார், தரிசனம் தந்தவர் மறவார், தாங்கிய நடத்திட மறவார், தரிசனம் தந்தவர் மறவார், தாங்கிய நடத்திட மறவார், அமே எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவ உன்னை மறவார், எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்துட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார், எலியாவின் தேவன் உன்னை மறவார், அவன் மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார், மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார், வாக்கு தத்தம் செய்தவர் மறவார், வழிகாட்டி நடத்திட மறவார், வாக்கு தத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்திட மறவார், வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார், வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார், வார்த்தையை நிறைவேற்ற மறவாரமே, மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார், மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார், தரிசனம் தந்தவர் மறவார், தாங்கிய நடத்திட மறவார், தரிசனம் தந்தவர் மறவார், தாங்கிய நடத்திட மறவார், எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்துட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார், எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்துட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார், எலியாவின் தேவன் உன்னை மறவார், ஆமென், மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார், மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார், மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு ம
மரவார் மரவார் இயேசு மரவார் உன்னை உருவாக்கிய இயேசு மரவார் நம்மை மறக்காதவர் அவர் ஒருவர் தான் நமக்கு தரிசனம் தந்தவர் கடைசி வரை நடக்க அவர் மறக்கவே மாட்டார் அவர் தந்த தரிசனத்திற்கு நேராக அவர் தந்த திட்டத்துக்கு நேராக நம்முடைய கரங்களை பிடித்து நடத்துகிற தேவன் இருக்கிற இடங்களிலிருந்து அப்படியே நாம் எழுந்து நின்று மேசியா மேசியா இயேசு ராஜா அவர் சீக்கிரம் வரப்போகிறார் அவருடைய வருகைக்குரிய எல்லா அடையாளங்களும் வேதத்திலே சொல்லப்பட்டவைகள் இந்த நாட்களில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது எக்கால சத்தத்தோடு இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் அவர் உயிர் தெழுந்தவர் மாத்திரமல்ல நம்மை அழைத்து கொண்டு போக வருகிற ஒரு ராஜன் அவர் இந்த காலை வழியில ஓசையுள்ள கைத்தாளத்தோடு இசையுள்ள மேளத்தாளத்தோடு ஆசையோடு பாடி ராஜாவுக்கு மகிமையை செலுத்துவோமா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மேசியா 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 இயேசு ராஜா ஆமென் மேசியா 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 இயேசு ராஜா ஓசையுள்ள கைத்தாளத்தோடு இசையுள்ள மேளத்தாளத்தோடு ஆசையோட நான் பாடும் பாட்டு சுராஜாவுக்கே அல்லேலூயா 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 வரப்போகும் ராஜா மெஸ்ஸியா வந்து விட்ட ராஜா மெஸ்ஸியா வரப்போகும் ராஜா மெஸ்ஸியா வந்து விட்ட ராஜா மெஸ்ஸியா உயிர்த்தெழுந்த ராஜன் மெஸ்ஸியா உயிர்த்தெழுந்த ராஜன் மெஸ்ஸியா நம்மை வாருகாயில் சேர்த்திடும் மெஸ்ஸியா நம்மை வாருகாயில் சேர்த்திடும் மெஸ்ஸியா ஓசையுள்ள கைத்தாளத்தோடு இசையுள்ள மேளத்தாளத்தோடு ஆசையுடன் நான் பாடும் பாட்டு இயேசு ராஜாவுக்கு இயேசு ராஜாவுக்கு அல்லேலூயா 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 மேகங்களின் மீது மெஸ்ஸியா ராகதால தோனியோட வருகிறார் மேகங்களின் மீது மெஸ்ஸியா ராகதால தோனியோட வருகிறார் காற்றின் சட்டைகளுடன் மெஸ்ஸியா காற்றின் சட்டைகளுடன் மெஸ்ஸியா நம்மை வாருகாயில் சேர்த்திடும் மெஸ்ஸியா நம்மை வாருகாயில் சேர்த்திடும் மெஸ்ஸியா மேல் ஓசையுள்ள கைத்தாளத்தோடு இசையுள்ள மேளத்தாளத்தோடு ஆசையுடன் நான் பாடும் பாட்டு இயேசு ராஜாவுக்கு இயேசு ராஜாவுக்கு அல்லேலூயா 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 அல்லேலூயா
அன்பே உருவான மெஸ்ஸியாம் என்னை ஆளுகின்ற தெய்வம் மெஸ்ஸியாம் அன்பே உருவான மெஸ்ஸியாம் என்னை ஆளுகின்ற தெய்வம் மெஸ்ஸியா ஆத்மமனாலும் மெஸ்ஸியா ஆத்மமனாலும் மெஸ்ஸியா என்னை அரவணைக்கும் நேச மெஸ்ஸியா என்னை அரவணைக்கும் நேச மெஸ்ஸியா ஒசையுள்ள கைத்தாளத்தோடு இசையுள்ள மேலத்தாளத்தோடு அமன் அசையுட நான் பாடும் பாட்டு என்ன சுராஜா சந்தோஷமா சந்தோஷமா என்ன சுராஜாவுக்கு அல்லேலூயா 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 அன்பே உருவான மெஸ்ஸியா என்னை ஆளுகின்ற தெய்வம் மெஸ்ஸியா ஓ தெய்வம் மெஸ்ஸியா ஆத்மமனாலும் மெஸ்ஸியா ஆத்மமனாலும் மெஸ்ஸியா என்னை அரவணைக்கும் நேச மெஸ்ஸியா என்னை அரவணைக்கும் நேச மெஸ்ஸியா ஒசையுள்ள கைத்தாளத்தோடு இசையுள்ள மேலத்தாளத்தோடு அசையோட நான் பாடும் பாட்டு என்ன சுராஜாவுக்கு என்ன சுராஜாவுக்கு அல்லேலூயா 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 Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நீர் அன்பே உருவானவர் என் மேல் அதனால தான் அன்பு வச்சிருப்பா என் மேல் அன்பு கூர்ந்தபடியினால தான் இந்த பூலோகத்தில் என்னை தேடி வந்தீர் என் மேல் அன்பு செலுத்தி பாசத்தை காட்டி உம்முடைய உறவை காட்டி உன் பக்கமா என்னை இழுத்து கொண்ட உம்முடைய அன்பு எத்தனை பெரியது ஒன்றுக்கு உதவாத துரோகியாய் எங்கேயோ தூர அலைந்து கொண்டிருந்த என்னை கர்த்தர் அன்பு காட்டி நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசி பார்க்க வைத்திருக்கிறீரே இந்த மேலான கிருப பெரியதப்பா இந்த மேலான கிருப பெரியது கர்த்தருடைய பிள்ளையே ஒன்றை நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது தேவனுடைய சாயலிலே கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார் அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட நமக்கு ஆண்டவருடைய குணமும் நமக்கு தேவை ஆண்டவருடைய குணாதிசயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் இந்த காலவெளி அப்படியே உணர்ந்து இருக்கிற இடங்களில் இந்த கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட நான் இன்றைக்கு என்னுடைய சாயலை இழந்திருக்கிறேனே பல சூழ்நிலையில உம்முடைய சாயலை இந்த காலவெளியில மறுபடி எனக்கு தாரும் ஆண்டவரே உம்மை போல நான் மாற வாஞ்சிக்கிறேன் ஆனா ஏதோ ஒண்ணு என்ன தடுத்து கொண்டே இருக்கிறது உம்முடைய குணாதிசயம் எனக்குள்ளே வர முடியாதபடி உம்முடைய திவ்ய சுவாபங்கள் என்னிலே வெளிப்பட முடியாதபடி ஏதோ ஒன்று என்னை தடுத்து கொண்டே இருக்கிறது இந்த காலை வேளையில் அது என்னை விட்டு அகன்று போவதாக உம்மை போல என்னை மாற்ற எல்லாரும் கேளுங்க ஆண்டவரே உம்மை போல இந்த பூமியில நான் வாழ எனக்கு ஒரு கிருபை தாங்கப்பா உம்முடைய சுவாபங்கள் என்னிலே வெளிப்பட ஆரம்பிக்கட்டும் இந்த இடத்திலிருந்து இப்ப நான் ஆராதிக்கிற இடத்திலிருந்து உம்முடைய சுவாபங்கள் என்னை நிரப்பட்டும் ஆண்டவரே என்னை நிரப்பட்டும் ஆண்டவரே சொல்லுங்க உம்மை போல
என்னை வணைந்திடும் ஆண்டவர். எல்லாரும் கைகளை உயர்த்தி கேளுங்க, உம்மை போல என்னை வணந்திடும், உம்மாகவே நான் மாறிட வாஞ்சிக்கிறேன், என்னை முழுவதுமா அறகுறையா அல்ல 100% உம்மை போல என்னை மாற்றும் ஆண்டவர். உமக்குள்ளே இருந்த அந்த தாழ்மையின் சிந்தை இந்த காலை வேளையில் எனக்கு தாராண்டவரே. அடிக்கடி நான் தாழ்மையை இழந்து விடுகிறேன், பெருமை எனக்குள்ளே வந்து விடுகிறது, மேட்டிமை எனக்குள்ளே வந்து விடுகிறது. ஆனா இப்படி வேத வசனம் சொல்லுகிறது, நீர் மரண பரியந்தோ உம்மை தாழ்த்தினீரையா. அந்த தாழ்மை இன்றைக்கு எனக்கு தேவை, அந்த தாழ்மை இன்றைக்கு எனக்கு தேவை. என்ன உண்மை போல அடிமட்ட லெவலுக்கு என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. என்னை யார் எவ்வளவு பேசினாலும் என்னை தாழ்த்துகிறேன் ஐயா, என்னை தாழ்த்துகிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய அன்பு மாத்திரம் இந்த காலை வழியில என்னை அப்படியே நிரப்பட்டன்னு சொல்லுகிறவர்கள் இருக்கிற இடங்களில் அப்படியே கரங்களை உயர்த்தி கத்திர அப்படியே நாம் ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சாயல் தரித்திட தந்தேன் என்னை முழுவதுமா. கிறிஸ்துவின் சாயல் தரித்திட தந்தேன் என்னை முழுவதுமா. உம்மை போல் மாறிட வாஞ்சிக்கிறே, மாற்றிடும் என்னை முழுவதுமாய். உம்மை போல் மாறிட வாஞ்சிக்கிறேன், மாற்றிடும் என்னை முழுவதுமாய். உம்மை போல் மாற்றிடும், உம்மை போல் வணைந்திடும், உம்மை போல் மாற்றிடும், உம்மை போல் வணைந்திடும். உம்மாக மாறிட வாஞ்சிக்கிறேன், மாற்றிடும் என்னை முழுவதுமாய். உம்மாக மாறிட வாஞ்சிக்கிறேன், மாற்றிடும் என்னை முழுவதுமாய். தாழ்மையின் சிந்தை தரித்திட தந்தேன் என்னை முழுவதுமாய். தாழ்மையின் சிந்தை தரித்திட தந்தேன் என்னை முழுவதுமாய். மரண பரியந்தம் தாழ்த்தினீரே, தாழ்த்துகிறேன் என்னை மூற்றிலுமாய். மரண பரியந்தம் தாழ்த்தினீரே, தாழ்த்துகிறேன் என்னை மூற்றிலுமாய். உம்மை போல் மாற்றிடும், உம்மை போல் வணைந்திடும், உம்மை போல் மாற்றிடும், உம்மை போல் வணைந்திடும். உம்மாக மாறிட வாஞ்சிக்கிறேன், மாற்றிடும் என்னை முழுவதுமாய். உம்மாக மாறிட வாஞ்சிக்கிறேன், மாற்றிடும் என்னை முழுவதுமாய். அன்பு என்னில் பெருகிட அர்ப்பணித்தேன் என்னை முழுவதுமாய். அன்பு என்னில் பெருகிட அர்ப்பணித்தேன் என்னை முழுவதுமாய்.
അക്കിനെ അഭിഷേകമെനിളിന്നിടോ അനലായെന്നോ പ്രകാശിക്ക അക്കിനെ അഭിഷേകം എനിളിന്നിടോ അനലായെന്നോ പ്രകാശിപ്പേ മെമ്മൈപ്പോ മാറ്റിടൂ ഉമ്മൈപ്പോ വണൈന്തിടൂ ഉമ്മൈപ്പോ മാറ്റിടും ഉമ്മൈപ്പോ വണൈന്തിടും ഉമ്മാക മാറിട വാഞ്ചിക്കീറേ മാറ്റിടും എന്നെ മുഴുവതുമായി ഉമ്മാക മാറിട വാഞ്ചിക്കീറേ മാറ്റിടും എന്നെ മുഴുവതുമായി. അവിടെ ഇരിക്കുന്നിടങ്ങളിലിരുന്ന് കരങ്ങളെ ഉയർത്തി ഇത് കാളി വേളയിലെ ഉമ്മയെ ആരാധിക്കുന്ന ഇന്ന് വേളയിലെ എൻ സ്വഭാവങ്ങളെ മാറ്റും എൻ എണ്ണങ്ങളെ മാറ്റും എൻ നിനവുകളെ മാറ്റും. ഇനി വാഴ്വത് നാണല്ല, എനക്കുള്ളേ നീർ വാഴ വേണ്ടും. ഉമ്മുടിയ ആശകൾ എന്നിലേ നിറവേറ വേണ്ടും. ഉമ്മുടിയ ദർശനം എന്നിലേ നിറവേറ വേണ്ടും. ഇന്ന് കാളിവെളിൽ അർപ്പണിക്കുന്നയ്യാ, അർപ്പണിക്കപ്പെട്ട ഹൃദയത്തെ താൻ അന്ന് കാളിവെളിലെ കത്തർ എതിർപാർക്കാം. കത്തരുടെ പിള്ളയെ, இந்த உலகத்திலே நமக்கு தேவையானதை கொடுக்க கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உலகத்திலே பார்க்கும் பொழுது ஒரு வேலைக்காரனுடைய கண்கள் தன்னுடைய எஜமானையே நோக்கி இருக்கும். எப்போ என் எஜமானிடத்திலிருந்து எனக்கு நன்மை கிடைக்கும், எப்போ என் எஜமானிடத்திலிருந்து எனக்கு உதவி கிடைக்கும் என்று சொல்லி வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கரத்தை நோக்கி இருக்கும். ஆனால் நமக்கு ஒரு எஜமான் இருக்கிறார், அவர் நல்லவர், நமக்கு உரியத எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறவர். இந்த காலை அவரை பார் சொல்லுங்க, உங்க கரத்தை நான் நோக்குகிறேன், உங்க கரத்தை நான் நோக்குகிறேன். அன்றைக்கு இளையகுமாரன் எல்லாவற்றையும் செலவழித்து சாப்பிடுவதற்கு கூட ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில் அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்தது, என் தகப்பன் வீட்டிலே எத்தனையோ வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நல்ல இருக்கிறது, நல்ல உடை இருக்கிறது, நல்ல தங்க வீடு இருக்கு. ஆனா ஏன் நான் இந்த இடத்துல அவதிப்பட வேண்டும், ஏன் இந்த இடத்துல நான் கஷ்டப்பட வேண்டும்? என் தகப்பனிடத்துக்கு நான் திரும்பி போவேன், என் தகப்பனை பார்த்து சொல்லுவேன், தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் செய்தேன், என்னுடைய குமாரனாக அல்ல ஒரு வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி கேட்பேன் என்கிற ஒரு தீர்மானத்தோடு அவன் புறப்பட்டு போனான். தகப்பன் தூரத்திலே மகனுடைய வரவுக்காக அவர் காத்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் எப்ப என் மகன் வருவேன் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருந்தார். அதே போல கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உன்னை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், எப்போ என் பிள்ளை என்னிடத்திலே வரும். உன்னை வேலைக்காரனாக சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்வதற்கு உனக்குரிய அத்தனை கணம், அத்தனை அதிகாரம், அத்தனை மகிமையும் கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். அவரை மாத்திரம் இந்த காலை வேளையில நோக்கி பார், அவருடைய பிரசன்னத்தை மாத்திரம் இந்த காலை வேளையில நோக்கி பாருங்கள். அவருடைய பிரசன்னம் நம்மை விடுதலை ஆக்கும், அவருடைய பிரசன்னம் நம்மை தைரியப்படுத்தும், அவருடைய பிரசன்னம் நம்மை நிலை நிற்க பண்ணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேளைக்காரன் கண்கள் தன் எஜமான் கரம் நோக்கும், தேவா எனக்காயெல்லாம் செய்யோ உம் கரத்தை என்றும் நோக்குவே, உம் கரத்தை என்றும் நோக்குவே,
தடலுமாறும் தடையில்லை ஆண்டவர் கரம் என்னோடிருந்தார் கடலுமாறும் தடையில்லை ஆண்டவர் கரம் என்னோடிருந்தார் தடைகளை அகற்றும் நீர் முன்னே செல்ல தடைகளை அகற்றும் நீர் முன்னே செல்ல ஜெய வீரனாய் நானும் முன்பின் வருவேன் ஜெய வீரனாய் நானும் முன்பின் வருவேன் வேளைக்காரன் கண்கள் தன் ஏஜமான் கரம் நோக்கும் தேவா எனக்காயெல்லாம் செய்யும் உம் கரத்தை என்றும் நோக்குவேன் உம் கரத்தை என்றும் நோக்குவேன் அக்கினி தழலும் சென்றளாகும் தேவாவும் ஓடு நடக்கும் போது அக்கினி தழலும் சென்றளாகும் தேவாவும் ஓடு நடக்கும் போது சீரும் புயலால் ஆடும் பாடகுமே சீரும் புயலால் ஆடும் பாடகுமே சீராக ஓடும் தேவாவும் வார்த்தையாலே சீராக ஓடும் தேவாவும் வார்த்தையாலே வேளைக்காரன் கண்கள் தன் ஏஜமான் கரம் நோக்கும் தேவா எனக்காய் எல்லாம் செய்யும் உம் கரத்தை என்றும் நோக்குவேடும் கரத்தை என்றும் நோக்குவேன் கடலுமாறும் தடையில்லை ஆண்டவர் கரம் என்னோடிருந்தார் கடலும் ஆறும் தடையில்லை ஆண்டவர் கரம் என்னோடிருந்தார் தடைகளை அகற்றும் நீர் முன்னே செல்ல தடைகளை அகற்றும் நீர் முன்னே செல்ல ஜெயவீரனாய் நானும் முன்பின் செல்லுவேன் ஜெயவீரனாய் நானும் முன்பின் செல்லுவேன் வேளைக்காரன் கண்கள் தன் ஏஜமான் கரம் நோக்கும் தேவா எனக்காய் எல்லாம் செய்யும் உம் கரத்தை என்றும் நோக்குவேடும் கரத்தை என்றும் நோக்குவே எல்லாரும் கரங்களும் உயர்த்தி உங்க கரத்தை இப்ப நோக்குகிறேன் ஆண்டவரே கடலுமாறும் எனக்கு தடையில்லை ஆண்டவர் கரம் என்னோடு கூட இருக்குமானால் எனக்கு முன்பாக எந்த தடைகள் வந்தாலும் நான் முன்னேறி செல்ல முடியாதபடி கடலுமாறுகளும் வந்தாலும் ஆண்டவர் கரம் என்னோடு இருந்தால் எதுவும் எனக்கு தடையில்லை அதிலே பாதை உண்டு பண்ண நீர் போதுமானவர் உம்முடைய கரம் இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் என்னோடு கூட இருக்கட்டும் என்னை சீராய் நடக்க பண்ணுகிறவர்
தடைகளை அகற்றி நீர் முன்னே செல்ல செல்ல ஜெய வீரனாய் நான் பின்னே ஓசன்னா நன்றி அல்லேலூயா என்று சொல்லி உம்மை நான் பின் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பேன். அந்த கிருபையை தாரும். இன்னைக்கு ஆண்டவரே எங்க பிள்ளைகள் எதுல எல்லாம் போறாங்களோ அங்கே ஒரு ஜெயத்தை தர நீர் முன்னே கடந்து செல்வீராக. ஜெய கத்தர் முன்னே கடந்து போவீராக. நன்றி அப்பா, ஸ்தோத்ரம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்ரம். இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையில கத்தரை பாடி கீர்த்தனம் பண்ண உயர்த்த எங்கள் தேவன் தந்த கிருபைக்காக ஸ்தோத்ரம். இந்த காலை வேளையினுடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை நிறைத்திருக்கிறது, எங்களை ஆட்கொண்டிருக்கிறது. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அன்றுவரே, இந்த காலை வேளையில் எங்களுடைய தேசத்தின் ஜனங்களையும் நினைவு கூறுகிறோம். கத்தர் அவர்களுக்கு ஒரு விடுதலை தாரும். இருக்கிற எல்லா தொற்றுகளும் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் அகன்று போவதாக. ஒரு விடுதலை எங்கள் தேசத்திற்கு வரட்டும். இன்னும் பாதிப்பு எந்தெந்த மாநிலங்களில் இருக்கிறதோ அந்த மாநிலங்களை விட்டு தொற்றுகள் அகன்று போகட்டும். ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேசம் ஒரு சேமம் அடைய, நன்மை அடைய கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே, விடுதலையாய் சகல ஜனங்களும் உம்மை ஆராதிக்க கர்த்தர் வாசல்களை திறப்பீராக. இந்த காலை வெளியில் எங்கள் நடுவிலே கர்த்தர் இருக்கிறீர். இவ்வளவு நேரம் இடைப்பட்ட கர்த்தர் தொடர்ந்து நீர் நடத்த எங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. தேவ சத்தத்தை நாங்கள் கேட்க ஆவியானவர் கிருபை செய்யும். ஒவ்வொரு மேலும் உடைய நன்மையை இன்றைக்கு கர்த்தர் பொழிந்தருளுவீராக. ஆவிக்குரிய மன்னாவை கர்த்தர் பொழிந்தருளுவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை கிருபையாக பாதுகாத்து இந்த புதிய வாரத்திற்குள்ளே நம்மை பிரவேசிக்க பண்ணி கர்த்தரை ஆராதிக்க துதிக்க மகிமைப்படுத்த ஆண்டவர் நல்ல வாய்ப்புகளை கிருபைகளை நமக்கு தந்திருக்கிறார். தொடர்ந்து வாசல்கள் திறக்கப்பட தேவனுடைய மகத்துவம் நம்முடைய தேசத்திலே விளங்க நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஜெபம் பெரிய காரியங்களை செய்யும். ஜெபம் விடுதலையை கொண்டு வரும். ஜெபம் சுகத்தை கொண்டு வரும். அந்த தேவன் செய்வதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. சன செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை நடைபெறுகிற ஜெபங்கள் எல்லாம் நமக்கு கான்ஃபரன்ஸ் கால் வாயிலாக நடைபெறும். ஆகவே இந்த ஜெபத்திலே அதிகமாய் நீங்கள் இணைந்து ஜெபிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஜெபம் குறைய குறைய நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை நாம் சந்திக்க நேரிடும். ஆனால் ஜெபம் அதிகரிக்க அதிகரிக்க தேவன் முன்னே போய்கொண்டே இருப்பார். ஜெயத்தை பெற்றுக்கொண்டு பின்னே நாம் ஜெயம் அல்லேலூயா என்று சொல்ல கர்த்தர் உதவி செய்வார். ஒருவேளை இப்ப இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது ஒருவேளை என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் இன்னும் கேட்கலையோ, ஏன் இன்னும் பதில் தராமல் இருக்கிறார் என்று சொல்லி நமக்கு நினைவுகள் வரலாம், கேள்விகள் வரலாம். ஆனால் ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு சமயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் பதில் வரும் பொழுது, ஆண்டவர் கிரியை செய்யும் பொழுது அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமானதாய் இருக்கும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்வதற்கு நம்மை விட்டு கொடுப்போம். ஒரு நிமிடம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக, இடைபடும்படியாக ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் உம்மை நல்ல ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்தீர். இப்போ உங்க நேரம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு கூட பேசுவாராக. தெய்வ சத்தத்தை நாங்கள் கேட்க ஆவியானவர் கிருபை செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தைக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். ஏசாயாவின் புஸ்தகம் 32:1-2 ஐசாயா சாப்டர் 32 அண்ட் வேர்ட்ஸ் 1 அண்ட் 2. இதோ
இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள், அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும், விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலை நிழலாகவும், விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் நிழலாகவும் இருப்பார். ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். அந்த ராஜாவை குறித்து இங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த ராஜா எப்படிப்பட்டவர், அந்த ராஜா எப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறார், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அவர் எப்படிப்பட்டவராக தம்மை காண்பிக்கிறார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இங்கே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த ராஜா எப்படிப்பட்டவர், நீதியான ராஜா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய ராஜா, இந்த உலகத்தில் இருக்கிற ராஜா ஆளுகை செய்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களோ நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு இருக்கிற ராஜா யார் என்று சொன்னால் நீதியாக அரசாட்சி செய்கிறவர். அவர் சொல்லுகிறார், அந்த ராஜா ஏதோ அரியணையில் உட்கார்ந்திருக்கிறவர் மாத்திரம் அல்ல, ஆளுகை செய்கிறவர் மாத்திரம் அல்ல, அவர் தம்முடைய ஜனத்தை குறித்து கரிசனை உள்ள ஒரு ராஜாவாக இருக்கிறார். தம்முடைய ஜனத்தை குறித்து ஒரு நினைவை தன்னுடைய மனதிலே வைத்து சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர் அல்ல, சிங்காசனத்தை விட்டு கீழே இறங்கி வந்து தம்முடைய ஜனத்திற்கு மறைவிடமாக இருக்கிற தேவன், தம்முடைய ஜனத்திற்கு கேடகமாக இருக்கிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில காற்றுகள் வீசலாம். நான் போன வாரம் என்ன சொன்னேன், ஒரு நீதிமான் கட்டின வீட்டின் மேலும் காற்று அடிக்கிறது, காற்று மோதுகிறது. அவன் தன்னுடைய பிள்ளையாய் இருப்பதினாலே, ரட்சிக்கப்பட்டவனாய் இருப்பதினாலே, பரிசுத்தவானாய் வாழ்வதினாலே அவனுடைய வீட்டின் மேலே காற்று அடிக்காது, காற்று மோதாது என்று சொல்லி சொல்லவில்லை. நீதிமானுடைய வீட்டின் மேலும் பரிசுத்தவானுடைய வீட்டின் மேலும் காற்று அடிக்கும், காற்று மோதும். அதே சமயத்தில் உலக பிரகாரமான மனிதனும் ஒரு வீட்டை கட்டுகிறான், அவனுடைய வீட்டின் மேலும் காற்று மோதுகிறது, காற்று வீசுகிறது. ஆனால் காற்றிலே உறுதியாய் நின்றது நீதிமானுடைய வீடு. ஏன் என்று சொன்னால், அந்த நீதிமான் கண்மலையாய கிறிஸ்துவின் மேலே அவன் அஸ்திபாரம் போட்டிருந்தான். கண்மலையாய கிறிஸ்துவின் மேலே நம்முடைய அஸ்திபாரம் இருக்குமானால் நம்முடைய வீட்டின் மேலே காற்று மோதலாம், புயல் வீசலாம், கார்மேகம் எழும்பலாம், நம்முடைய வீடு அசையாது, நிலைத்திருக்கும். அல்லேலூயா. நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம், ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் காற்றை வீச செய்கிறார், அனுமதித்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில காற்றே நம்ம நினைப்போம் காற்றே வீசக்கூடாது என்று சொல்லி, ஆனால் காற்று நிச்சயமாய் வீசும், காற்று நிச்சயமாய் அடிக்கும். காற்றை நாம் யாரும் விரும்புவதில்லை. யாரும் கேட்குறோமா, ஒரு புயல் காற்று எனக்கு வேணும், ஒரு கொடூர காற்று எனக்கு வேணும், யாராவது கேட்குறோமா? வந்தாலும் விரும்புறதில்லை. ஏன் இந்த காற்று இப்படி அடிக்கிறது என்று சொல்லி தான் நாம் கேட்போம். ஆனால் கர்த்தர் ஒரு காற்றை வீச அனுமதிக்கிறார் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில். அந்த காற்று முதலாவது என்னத்தை கொண்டு வந்தது, அமைதியை கொண்டு வந்தது. ஒரு அழலியா சொல்லுங்களேன். நோவாவுடைய வாழ்க்கையில் கடந்த வாரத்தில் பார்த்தோம், வேலையில் இருந்தாலும் என்ன நடக்குது ஏது நடக்குது என்பதை தெரியாமல் தான் உள்ளே அமர்ந்திருந்தார்கள். ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும், என்னை உள்ளே கொண்டு வந்தவர், மழை பெய்யும் பேழையை கட்ட சொன்னவர், இந்த பேழையில் என்னையும் என் குடும்பத்தையும் என்னோடு கூட இருக்கிற பறவைகள் மிருகங்கள் எல்லாவற்றையும் காப்பாற்றுவதற்கு இந்த தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு நீதிமானாகிய நோவாவினுடைய வாழ்க்கையிலே அவனுடைய குடும்பத்தை கர்த்தர் நினைத்தருளினார். நம்மை ஆண்டவர் நினைவு கூற வேண்டுமானால் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் இருக்க வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்தபடினாலே கர்த்தர் ஒரு காற்றை அனுப்புகிறார்,
அந்த காற்று அழிக்கிற காற்றல்ல அமைதலை கொண்டு வருகிற காற்று. அந்த காற்று நம்முடைய வாழ்க்கையில வீச கர்த்தர் கிருபை தருவாராக. இரண்டாவது ஒரு காரியத்தை கவனிக்க இந்த காலை வேளையில கர்த்தர் கிருபை செய்வாராக. யாத்ராகமம் 14வது அதிகாரம் 21வது வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 14 அண்ட் வேர்ஸ் 21. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ் காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த இடத்துல இந்த ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் சற்று அப்படியே திருப்பி பார்க்கும் பொழுது இந்த ஜனங்கள் இரவெல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். இரவெல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். எதற்காக அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது முன்னாலே பார்வோனுடைய சேனை இருக்கிறது, பின்னாலே பார்த்தால் செங்கடல் இருக்கிறது. எல்லா பக்கமும் அடைப்பட்டதான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில அவர்களுக்கு இரவு முழுவதும் இதை நினைத்து அழுது கொண்டே இருக்கிறார்கள். அழ அழ ஒரு காரியம் அங்கே நடக்கிறது. என்னவென்று சொன்னால் காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது. இவங்க நினைக்கிறாங்க முன்னால சேனை இருக்கு, பின்னால செங்கடல் இருக்கு, இதுல பத்தாததுக்கு இந்த காற்று வேற இப்படி வீசி கொண்டிருக்கிறது என்று சொல்லி நினைத்து அழுது கொண்டிருக்கும் பொழுது விடிந்து பார்க்கும் பொழுதுதான் தெரிகிறது என்ன நடந்தது என்றால் சமுத்திரம், அந்த காற்று சமுத்திரத்தை ஒதுங்க பண்ணினது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு தெரிந்த அளவில் தண்ணீர் காற்று அடித்தால் தண்ணீர் ஒதுங்க பண்ணினா ஒரு ஓரமாக தான் போகும். ஆனா இங்கே பார்க்கும் பொழுது தண்ணீர் பெருசா இருக்கு, அலையடித்து கொண்டிருக்கிறது. ஆனா தண்ணீர் இரண்டாக பிரிகிறதை இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. பிரிந்திருக்கும் போதும் பார்த்தா ஒரு பக்கமும் பார்த்தா ஒரு பக்கம் பார்த்தா அலை வீசி கொண்டிருக்கிறது, தண்ணீர் எழும்பி கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தால் அந்த பக்கமும் அலை வீசி கொண்டிருக்கிறது, அலை அடித்து கொண்டிருக்கிறது, தண்ணீர் இருக்கு. ஆனால் நடுவிலே ஒரு பாதை திறக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. காற்று அடித்து தண்ணீரை இரண்டாக பிளந்தது மாத்திரமல்ல, இரண்டாக பிளந்து ஒரு மதில் போல ஒரு பாதுகாப்பாக ஒதுங்கி நிற்கிறது. அதன் நடுவிலே இவர்கள் தப்பி போவதற்கு என் ஆண்டவர் ஒரு பாதையும் கர்த்தர் உண்டு பண்ணினார். அல்லேலூயா. இவங்க நினைச்சாங்க பாதை திறந்துருச்சு, காற்றடிச்சு காற்றடிச்சு பாதை திறந்த போது உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி, ஒரு தயக்கம். என்னன்னா ரெண்டு பக்கம் தண்ணி நிக்குது, உள்ள போனா ஏதாவது. நம்ம வாழ்க்கையில் அப்படிதான், ரெண்டு பக்கம் மலை போல காரியம் நிக்கும், கர்த்தர் ஒரு வழியை திறந்திருப்பார், நமக்குள்ளே சந்தேகம் வரும், இதுல போறதா வேண்டாமா. ரெண்டு பக்கமும் மலையா நிக்குது, போனா ரெண்டும் சேர்ந்து நம்மளை அமிழ்த்து மூழ்கடித்து விடுமோ என்று சொல்லி நமக்குள்ளே ஆண்டவர் என்னதான் வார்த்தை சொன்னாலும் சின்ன தயக்கம் நம்முடைய வாழ்க்கையில வந்து விடுகிறது. இவங்க அப்படிதான் நினைச்சாங்க, ரெண்டு பக்கமும் இருக்கிறது, அழிவுக்கு மத்தியில தேவன் ஒரு கீழ் காற்றை வீச பண்ணுகிறார். இந்த 10வது மாதத்தில் உங்க வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று சொல்லி பல காற்றுகள் எதிர்த்து நின்றாலும் அந்த அழிவுக்கு நடுவில் உங்களை நடத்தி செல்ல ஒரு கீழ் காற்றை என் கர்த்தர் வீச செய்ய விரும்புகிறார். நீ துக்கத்தோடு கடந்து போய் கொண்டிருக்கலாம், கண்ணீரோடு கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஏன்? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்விலே நீ இழந்து, பலனை இழந்து, கர்த்தர் கொடுத்த திறமைகளை இழந்து, கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை இழந்து, என்ன செய்வேன் என்று சொல்லி எல்லாம் என்னை அழித்துவிட பார்க்கிறதே என்று சொல்லி போய் கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தர் ஒரு கீழ் காற்றை வீச பண்ணி உனக்காக ஒரு பாதையை என் ஆண்டவர் இந்த காலை வழியில திறக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க பார்க்கும்போது எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்க நினைக்கிறாங்க இனி தப்பவே
முடியாது என்கிற சூழ்நிலையில தான் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவங்க இரவெல்லாம் நினைச்சது என்ன தெரியுமா? அழுகுறல்ல, இன்னையோட நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சது, இன்னையோட இந்த ராத்திரி தான் நமக்கு கடைசி நாள், நம்முடைய வாழ்வினுடைய கடைசி ராத்திரி இந்த இரவு தான் என்று சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனா அவங்க நினைச்சது இன்னொன்னு, இந்த ராத்திரி வேலையா இருந்தாலும் எனக்கு வழியே திறக்க வாய்ப்பில்லை, எனக்கு வாழ்வு கிடைக்க ஒரு வாய்ப்பு இல்லை என்று சொல்லி அந்த நினைவுல தான் இருக்கிறார்கள். அந்த முடிவோடு அவங்களுக்காக அவங்களே அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன ஒரு நிலைமை பாருங்க, அவர்களுக்காக அவர்களே அழுது கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் காலையில கண்ணை திறந்து பார்த்தால் காற்று தண்ணீரை ஒதுங்க பண்ணினது மாத்திரமல்ல, இவர்கள் தப்பி பிழைப்பதற்கு ஒரு பாதையையும் அந்த காற்று கொண்டு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வழியை உண்டாக்கி தப்பி போவதற்கு ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணினது கர்த்தர் அனுப்பின காற்று. ஹல்லேலூயா. ஒருவேளை கடந்த மாதம் வரைக்கும் ஒரு வழியும் தெரியாமல் நான் முன்னேறி செல்லவே முடியவில்லையே, என் குடும்பம் முன்னேறி செல்ல முடியவில்லையே, என் வேலையிலே நான் முன்னேறி செல்ல முடியவில்லை, என்னுடைய தொழிலிலே நான் முன்னேறி செல்ல முடியவில்லை, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்விலே நான் முன்னேறி செல்ல முடியவில்லை, எல்லாம் தடையாய் முன்பாக நிற்கிறது என்ற எண்ணத்தோடு இந்த காலை வேளிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த காலை வேளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு ஒரு வழி இருக்கிறது. அந்த வழி எங்கே இருக்கிறது? நாகூமின் புஸ்தகம் 3:3, நாகூம் 3:3. கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர், கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது. போதும், கர்த்தருடைய வழி எங்க இருக்கிறதாம்? சுழல் காற்றிலே. தேவனுடைய வழி எங்க இருக்கு? பெரும் காற்றிலே. இவர்கள் வனாந்திரத்திலே இரவெல்லாம் காற்று வீசினால் என்ன நடந்திருக்கும் யோசித்து பாருங்கள். நான் நினைக்கிறேன் எதிரியுடைய சேனையும் இவர்கள் சேனையும் வெட்ட வெளியில தான் இருக்கிறாங்க. காற்று அடிச்சிருந்தா, அடிச்ச காற்று தண்ணியே பிளக்க பண்ணிருந்துச்சுன்னா அவ்வளவு எது எவ்வளவு வேகமா வந்திருக்கு யோசிச்சு பாருங்க. அந்த காத்த பார்த்து என்ன நினைச்சிருப்பாங்க? அந்த படையும் எதிரி படையும் கலங்கி போயிருக்கும், இவங்களும் கலங்கி போய் பயந்து போய் தான் இருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே சொன்னது போல இவங்க ஏற்கனவே அவன் முன்னாடி நிக்கிறான், பின்னாடி இது நிக்குது, இதுக்கிடையில இந்த காற்று இவ்வளவு வேகமா வீசுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா ஒரு பிரச்சனை, இந்த பக்கம் பார்த்தா இன்னொரு பிரச்சனை. ஆண்டவர் பிரச்சனையை தீக்க ஒன்னு அனுப்பியிருப்பாரு, அதை பார்த்து நாம என்ன பண்ணிருப்போம்? ஒருவேளை சபித்து கூட இருப்போம். அவங்க அப்படிதான் நினைச்சிருப்பாங்க, ஏந்தா இந்த காற்று இப்படி வீசி எங்களைய பயமுறுத்துகிறதோ, அழிவுக்கு நேரம் நாங்க போயிட்டு இருக்கோம். நம்முடைய வாழ்க்கை அப்படி நினைக்கிறோம். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய அனுமதிச்சிருப்பார், ஏந்தா இது என் வாழ்க்கையில நடக்குதோன்னு சொல்லி சில வேளையில சபிக்க கூட நாம செய்திருப்போம். ஆனால் நல்ல கவனிங்க, இந்த பெரும் காற்றிலே நினையாத வழிகளை திறக்கிறவர் என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நீங்கள் இந்த இடத்திலே, நம்ம நினைப்போம் இந்த இடத்துல இருந்துதான் எனக்கு வழி திறக்கும், இந்த நபரிடத்திலிருந்து தான் எனக்கு ஒரு உதவி, எனக்கு ஒரு வழி திறக்கும் என்று சொல்லி நினைத்திருப்போம். ஆனால் என் ஆண்டவர் காற்றை வீச செய்வது எதுக்கு தெரியுமா? நீ நினைக்கிற இடத்திலிருந்து வழி இல்லப்பா, நீ நினையாத இடத்திலிருந்து உனக்கு நான் வழியை திறப்பேன், உனக்கு பாதையை திறப்பேன் என்று சொல்லி ஒரு கீழ் காற்றை கர்த்தர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அத வேதவசனம் சொல்லுகிறது, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உன் கண்களை ஏறெடுத்துப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்விலே தேவன் காற்றை அனுமதித்திருக்கிறார், அது உண்மை. வனாந்திரத்திலே வழி உண்டாக்க அவராலே முடியும், கடலிலேயும் வழி உண்டாக்க இந்த தேவனால் முடியும். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? வனாந்தரத்துல வழி உண்டாகாது, கடலிலே வழி திறக்காது என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். நமக்கு அது பெரிய காரியமாய் தோன்றுகிறது, என் ஆண்டவருக்கு அது லேசான காரியம். ஹல்லேலூயா.
ஒரு லேசான கீழ் காற்ற கத்தர் அனுப்பினா செங்கடல் பிளக்கும். அத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் நான் உன்னை விசுவாசிக்கிறேன். நினையாத இடத்திலிருந்து நினையாத நேரத்தில் நினையாத வழிகளை கத்தர் உங்களுக்காக திறக்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் இரவெல்லாம் இந்த காற்று வீசி என்னை தொந்தரவு பண்ணுச்சு. நமக்கு கொஞ்சம் சில்னஸ் இருந்துச்சுன்னா காற்று வீசினாவே குளிர் வந்துடும். அநேகருக்கு உடனே போர்வையை தேடுவோம், சொட்டரை தேடுவோம். ஆனால் வனாந்திரத்தில் காற்று வீசுது. அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, இந்த வனாந்திரத்தில் இந்த மனுஷன் கூட்டிகிட்டு வந்துட்டான், இந்த வனாந்திரத்தில் காற்றும் என்னை என்ன பண்ணுகிறது, தொந்தரவு பண்ணுகிறது என்று சொல்லி அவர்கள் நினைத்திருக்கலாம். எப்படி தப்புகிறது, எகிப்திய சேனைக்கு தப்புவது மாத்திரமல்ல, இந்த காற்றுக்கு எப்படி நான் தப்புவது என்று சொல்லி அவர்கள் நினைத்திருக்கலாம், சபித்திருக்கலாம். ஆனால் அந்த காற்றிலே என்ன நடந்தது என்பதை விடிந்த பிறகு அவர்கள் பார்க்கிறார்கள், இந்த காற்று எனக்கு ஒரு நன்மையான காரியத்தை கொண்டு வந்திருக்கிறது, இந்த காற்று எனக்கு ஒரு அதிசயத்தை கொண்டு வந்திருக்கிறது. நான் நினைச்சேன் இந்த கடல் எனக்கு வழி விடலை, இந்த பக்கம் வனாந்தரம் எந்த பக்கமும் தப்ப முடியாதுன்னு நினைச்சேன். ஆனால் ஆண்டவர் அனுப்பினாரே இந்த காற்று, இந்த காற்று இந்த கடலிலே எனக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி நான் தப்பி போவதற்கு எனக்கு ஒரு நன்மை செய்திருக்கிறது என்பதை கண்டுகொண்டார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரெண்டு பக்கமும் தண்ணீரை ஒதுக்கி அந்த தண்ணீரையே எனக்கு பாதுகாப்பாக கர்த்தர் நிறு அதின் ஊடே நான் கடந்து அந்த பக்கம் போவதற்கு இந்த ஆண்டவர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். உங்க பிரச்சனை என்கிற அந்த கடலிலே ஒருவேளை நீங்கள் மூழ்கி போயிருக்கலாம், பாதையே தெரியலன்னு சொல்லி இருக்கலாம். அந்த காலவேளை கர்த்தர் சொல்கிறார், ஒரு காற்றை அனுப்பி நீ நினையாத இடத்துல உனக்கு பாதையை உண்டாக்குவே, நீ கடந்து போவாய், எதிரி உன்னை தொடுவது இல்லை, சாத்தான் உன்னை மேற்கொள்வது இல்லை. எது உனக்கு பாதுகாப்பாக இருக்கோ அது சாத்தானுக்கு மணியடிக்கிற நேரமாய் கத்தர் மாற்றுகிற ஒரு நேரம், மாற்றுகிற ஒரு மாதம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு நிமிஷம், ஆண்டவரே நான் இருக்கிற சூழ்நிலையில் உம்முடைய கீழ் காற்றை கத்தர் வீச பண்ணி எனக்கு ஒரு பாதை உண்டாக்குவீராக, நான் தப்பி பிழைப்பதற்கு, நான் கடந்து போவதற்கு, எதிரி என்னை தொடாமல் இருப்பதற்கு ஒரு பாதையை கத்தர் ஊற்றுவீராக, திறப்பீராக. ஹல்லேலூயா. திறந்து முன்னேற செய்கிற தேவன் உண்மை உள்ளவர். அவரை நம்புகிறவர்களுக்கு இந்த மாதத்தில் நான் தைரியமாக சொல்கிறேன், கர்த்தர் ஒரு பாதையை நிச்சயமாக திறப்பார். அவருடைய வசனத்தை பிடித்து கொண்டவர்களுக்கு, அவருடைய வார்த்தையை நம்புகிறவர்களுக்கு இந்த மாதத்தில் அடைக்கப்பட்டதை என் கர்த்தர் திறக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார், வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த காற்று என்ன பண்ணுச்சு தெரியுமா, இவங்களுக்கு வழியை உண்டாக்குச்சு, ஆனால் எதிரி வாழ்வை முடித்து கட்டி விட்டது. ஒரு அழலையா சொல்லுங்களேன், கடந்த 9 மாதங்கள் உங்களை விடாம சத்துரு தொடர்ந்து துரத்தி கொண்டே வந்து கொண்டிருக்கிறானா, பயந்து பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா, ஐயோ சத்துரு என்னை தொடர்ந்து விடுவானோ, என்னை பிடித்து விடுவானோ, என்னை அழித்து விடுவானோ என்று சொல்லி பயந்து பயந்து ஓடிக்கொண்டிருந்தால், இந்த காலை வழியை கர்த்தர் சொல்கிறார், நீ தப்பிக்கொள்ள ஒரு பாதையை திறக்க போகிறேன், நான் திறக்கிற பாதை உனக்கு சேஃப், ஆனால் நான் திறக்கிற பாதை சாத்தானுக்கு மரணாட்டி. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அதே காற்று எதிரி உடைய வாழ்வை முடித்து விடும். ஹல்லேலூயா. எனக்கு வெற்றியாய் அமர்ந்த காற்று, எனக்கு வெற்றி கொடுக்க வீசின காற்று சத்துருவுக்கு அவனுடைய வாழ்வை முடித்து விடுகிற காற்றாய் மாறினது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு வழி திறக்கும்படியாய் நீர் அனுப்புகிற காற்று, அந்த காற்றுக்கு இந்த காலை வேளையில் மனமார நன்றி சொல்லுகிறேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் பாதுகாக்கப்படுவதற்கு, நான் தப்பி பிழைப்பதற்கு எனக்கு ஒரு காற்று வீசுகிறீர், அந்த காற்றுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அமைதி மட்டுமல்ல, காற்றுக்கு பின்பாக கர்த்தர் ஒரு வழியையும் திறப்பார். ஹல்லேலூயா.
மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். என்ன அகமம் 11வது அதிகாரம் 31வது வசனம். நம்பர்ஸ் சாப்டர் 11 அண்ட் வேர்ட்ஸ் 31. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடுகளை அடித்துக் கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் ரெண்டு முளை உயரம் விழுந்து கிடக்க செய்தது. போதும், நல்ல கவனம். இந்த இடத்துல இங்கே கர்த்தரிடம் இருந்து புறப்பட்ட ஒரு காற்று என்ன செய்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது காடைகளை கொண்டு வந்தது. ஒரு ஆளிலேயே சொல்லுங்களேன், அந்த காடை எப்படி இருந்துச்சுன்னா, இந்த பக்கம் சுற்றி ஒரு நாள் பிரயாண தூரம், இந்த பக்கம் சுற்றி ஒரு நாள் பிரயாண தூரம். ஒரு நாள் பிரயாண தூரம் எவ்வளோன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒரு நாள் பிரயாண தூரம் இந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்க்கும்போது ரெண்டு அடி உயரத்துக்கு. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க, அழகாக இடம் அந்த அளவு எல்லாத்தையும் சொல்ல வர்றார். இந்த பக்கம் பிரயாண தூரம், ஒரு நாள் பிரயாண தூரம், இந்த பக்கம் பிரயாண தூரம், அதில் ரெண்டு அடி உயரத்துக்கு என்ன இருந்துச்சா, காடை இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது காடைகள் வந்து கிடக்குது. என்னடா இவ்வளவு சூறாவளி காற்று அடிக்கிறது, ஆனா காலையில பார்த்தா எல்லாம் காடையா கிடக்குது. ஒரு ஆள் இல்லையா சொல்லுங்களேன், நைட்டு முழுக்க காற்று வீசுது. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க சொல்லுங்க, என்ன நினைச்சிருப்பாங்க, ஏன் தான் இந்த காற்று இப்படி அடிக்குதோ, ஐயா உனக்கு நன்மை உண்டாக்கதாயா இவ்வளவு காற்றை கத்தர் வீச பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனா அவன் சொல்றான், ஏன் தான் இந்த காற்று இப்படி வீசுதோன்னு நினைக்கும் போது காலையில் எந்திரிச்சு பார்த்தா கதவை திறந்து வெளியே வந்து பார்த்தா ரெண்டு அடி உயரத்துக்கு காடை இருக்கு. ஒரு ஆள் இல்லையா சொல்லுங்களேன், எத்தனை பேருக்கு ஆசை இந்த மாசத்துல கர்த்தர் வீச பண்ணினா உங்க வீட்டின் முன்பு உங்களுக்கு என்ன நன்மையோ அதை கர்த்தர் உண்டாக்க இந்த தேவனாலே முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா காடைகளா கிடக்கிறது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார். ஜனங்கள் எல்லாரும் மோசை நடத்துல கேக்குறாங்க, நாங்க அங்க அதை தின்னோம் இதை தின்னோம், இங்க வெறும் நம்ம சொல்லுவோம் இல்லை அடிக்கடி, ஒன்னு இல்லைன்னா வாய் செத்து போச்சு, ஒன்னும் கிடைக்கலன்னா வாய் செத்து போச்சு, அதாவது நான்வெஜ் இல்லைன்னா நம்ம வாய் செத்து போச்சுன்னு சொல்லுவோம். அது மாதிரி தான் அவன் சொல்றான், அங்க நாங்க அதை தின்னோம் இதை தின்னோம் ஒன்னும் இல்லைன்னு. ஆண்டவர் மோசைட்ட சொல்றாரு, அப்பா ஒரு மாசம் அளவுக்கு நான் தருவேன், ஒரு மாசம் அளவுக்கு நான் தருவேன், அப்ப நிறைச்சி சாப்பிடுவீர்கள் என்று சொன்ன போது மோசை என்ன சொன்னார் தெரியுமா? அதே என்னாகமம் 11வது அதிகாரம் 21-22 வசனங்களை வாசி. அதற்கு மோசே, என்னோட இருக்கிற காலாட்கள் 600,000 பேர் ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே, ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா, சமுத்திரத்தின் மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்ற மோசே இப்ப கணக்கு போடுகிறார். மோசே யாரு? சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்ற ஆண்டவர் சொன்னார் ஒரு மாசம் இறைச்சி கொடுப்பேன். இவர் ஆண்டவர்கிட்ட கணக்கு போடுறாரு. இப்ப மோசே உட்காந்து, ஆண்டவரே ஒரு மாசம் இறைச்சி தருவேன்னு சொல்றீரே, எங்கிட்ட இருக்கிற ஆள் எத்தனை பேர் தெரியுமா? 600,000 பேர் புருஷன், இதுல மனைவி 600,000 மனைவி இருக்கா, 600,000 குடும்பத்தினுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, இது பத்தாதுன்னு தாத்தா பாட்டி எல்லாம் இருக்காங்க, கிட்டத்தட்ட 300,000 பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே அப்படின்னு ஒரு கணக்கு கொடுத்துட்டு மோசே சொல்றாரு, எங்கிட்ட இருக்கிற ஆட்டு மாட்டையெல்லாம் அடிச்சாலும் ஒரே நேரத்தில் இவன் சாப்பிட்டுருவான், போய் மீனை எல்லாம் பிடிச்சிட்டு வந்தாலும் ஒரே நேரத்தில் சாப்பிட்டுருவான். எப்படி ஆண்டவரே ஒரு மாசம் இறைச்சி கொடுப்பீர்? நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் கேள்வி இருக்கும். நம்ம இருக்க வீட்டில் இருக்கிற பொருள்லாம் பார்த்துட்டு இது எங்க ஒரு மாசம் பத்த போகுது, இது எங்க ஒரு மாசம் பத்த போகுது. என் வீட்டில் இருக்கிறதால் நிறையா சாப்பிடும். உதாரணத்துக்கு சொல்றேன், யாரையும் குறை சொல்றதுக்காக அல்ல, என் வீட்டில் இருக்கிறாள் நிறையா சாப்பிடுமே, ஞாயிற்றுக்கிழமான கொஞ்சமாவது நமக்கு வாய்க்கு ருசியாக வேணும், கொஞ்சமாக வாங்கினா எங்கே பத்தும், என் வீட்டில் இருக்கிற ஆட்களுடைய எண்ணிக்கை
ஜாஸ்தி கொஞ்சமா வாங்கினா எங்க பத்தும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா அதே போலதான் அங்க மோசே சொல்றார், இவ்வளவு தேவை உள்ளே இருக்கப்பா, இவ்வளவு பெரிய தேவை இருக்கும் போது என்ன சொல்றீரு, ஒரு மாசம் இறைச்சி கொடுப்பேன்னு சொல்றீரு, எப்படி இது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மோசே தன்னுடைய மூளையை செலவழித்து அவனை யோசித்து பார்த்து கணக்கில் அவன் புளி இல்லை, அதனால கொஞ்சம் யோசிக்கிறார், போட்டு மூளையை போட்டு கசக்கி கொஞ்சம் கணக்கெல்லாம் போட்டு என்ன பண்ணார், ஆண்டவர்கிட்ட சொல்றார், எல்லாம் கணக்கு போட்டு தேவைகள் எப்படி சந்திக்கப்படும், சூழ்நிலை சொல்லுது ஒரு வேளையில சாப்பிட்டுருவான், சூழ்நிலை சொல்லுது ஒரு வேளையில மாடு ஆடு எல்லாத்தையும் சாப்பிட்டுருவான், சூழ்நிலை சொல்லுது ஒரு நேரத்தில் எல்லா மீனையும் சாப்பிட்டுருவான், பத்தாது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இரவெல்லாம் கர்த்தர் ஒரு காற்றை வீச பண்ணினார். ஒரு அலையா சொல்லுங்களேன், சமுத்திரத்தில் உள்ள காடைகளை எல்லாம் குவிய பண்ணி என்ன எப்படி ஆண்டவர் நடத்தினார்னா, வாயில தின்னு மூக்குல வெளியே வந்துச்சான். எப்படி தின்றுப்பான்னு யோசித்து பாருங்க, வாயில தின்னு மூக்குல தின்னது வெளியே வந்துச்சான், எந்த அளவுக்கு அவன் வெட்டுற ஆளா இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. நம்மள மாதிரி இப்பெல்லாம் ஸ்டைல சாப்பிடுற மாதிரி இல்லை, என்ன வெட்டு வெட்டி இருக்கு. அப்ப மோசே போட்ட கணக்கு கரெக்டு தான், மோசே போட்ட கணக்கு கரெக்டு தான். ஏன்னா ஆண்டவர் காடைய இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம், இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம், ரெண்டு முளை உயரம், இவ்வளவு உயரத்தை இவன் தாப்பிட்டு மூக்கு வழியா வெளியே வந்திருக்கு, மீதியும் வச்சிருந்திருக்கான். அப்ப எவ்வளவு பெரிய ஆள்னு பாத்துக்கோங்க. ஆனா நல்ல கவனிங்க, ஆண்டவர் அப்படி இருந்தாலும் காற்றை வீச பண்ணி காடைகளை கொடுத்து அவனை திருப்தியாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதம் நமக்கு புகலிடமாக ஆண்டவர் ஒரு காற்றை வீசும். எதற்கு நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க, உங்க தேவை பெருசு, உங்க பிரச்சனை பெருசு. ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் இந்த காலை வேலை சொல்றார், நீ சொல்லிக் கொண்டிருக்கிற உன் தேவை பெருசு, உன் பிரச்சனை பெருசுன்னு கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு காற்றை வீச பண்ணினா உன் தேவை சந்திக்கப்படும், உன் தேவை முழுவதும் சந்திக்கப்படும், உன் பிரச்சனை மாறிவிடும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், மனுஷன் வார்த்தை சொன்னா மாறி போய்விடுவான், ஆண்டவர் வாக்குரைத்தால் மாறவே மாட்டார், அந்த வார்த்தை நிச்சயமாய் அப்படியே நிறைவேறும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. எனக்கு செய்வேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஆகவே நிச்சயமாய் செய்வார், எப்படி வேணாலும் அதை செய்வார், எந்த சூழ்நிலையிலும் அவரால் செய்ய முடியும் ஒரு காரியத்தை. நல்ல கவனிங்க, இவ்வளவு பெரிய தேவை, இவ்வளவு பெரிய காரியம் எனக்கு முன்பாக இருக்கிறது, நடக்குமா நடக்காதா என்கிற ஒரு சூழ்நிலையிலே சந்தேகத்தோடு இந்த காலை வேளை இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தால், உங்களுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, கர்த்தர் ஒரு காற்றை வீச பண்ணினால் காடைகளை கர்த்தர் கொண்டு வந்து விழ செய்வார். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கும் சூழ்நிலைக்கும் பார்த்தீங்கன்னா எதிராக இருக்கும். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கும் சூழ்நிலையும் பார்த்தா நம்முடைய கண்களுக்கு அது எதிராக தோன்றும். ஆண்டவருடைய வார்த்தை எப்படி நடக்கும், இறைச்சி தருவேன் என்று சொல்லி சொல்லுகிறார், சூழ்நிலையை பார்த்தா நடக்காது, ஏன்னா அவரோ பெரிய தேவை இருக்கு. மோசே அதனால தான் சொல்றார், நீ சொல்லிட்டீர் ஆண்டவரே, ஆனா எனக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா பெரிய சூழ்நிலை, இது நடப்பதற்குரிய எந்த வாய்ப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலை தான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் தேவை சந்திக்கப்படும். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு எவ்வளவு பெரிய தேவையோடு அமர்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கீங்க எனக்கு தெரியாது, ஆனா உங்க தேவைகளை காட்டிலும் பெரியவர் உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார், உங்க சூழ்நிலையை காட்டிலும் பெரியவர் உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார், அவர் ஒரு காற்றை வீச செய்வாரானால் அத்தனையும் சந்திக்கப்படும். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், இந்த மாதத்துல நான் ஒரு காற்றை வீச பண்ணினேன், வீச பண்ணுவேன், நீ நினைத்ததற்கு மேலாக, நீ புசிக்கத்தான் கேட்டா, ஆனா நான் எவ்வளவு தருவேன் என்று சொன்னால் மூக்கிலே வெளியே வருகிற அளவுக்கு உனக்கு நான் தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ அற்புதம் எப்பவும் அப்படிதான் வேதத்தில் நடந்திருக்கிறது. காலை வழியில் வேதத்தில் பார்க்கும் பொழுது 5000 புருஷர்கள் இருக்கிறார்கள்,
ஆண்டவர் ஆகாரம் கொடுக்க சொல்லுகிறார். அங்கே அஞ்சப்ப ரெண்டு மீன் தான் இருக்கு. சீஷர்கள் கூட இருந்தவங்கலாம் சொல்றாங்க, சின்ன பையன் இருந்தா அதை வாங்கினாங்க, அது சின்ன பையனுக்கு போதுமான உணவு. அஞ்சப்போ ரெண்டு மீன் அவனுக்கு உரியது, அவனுக்கு போதுமானது, ஆனா இருக்கிற ஜனங்களுக்கு பத்தாது. ஆனா கர்த்தர் அதை வாங்கி ஆசீர்வதித்து கொடுத்த பொழுது எல்லாரும் சாப்பிட்டு மீதி எடுக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதம் நீங்கள் என்ன தேவையோடு இருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது, ஆனால் சர்வத்தையும் படைத்தவர் உங்களுடைய காரியங்களை நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறவர். இந்த மாதத்தில் இருக்கிற கொஞ்சத்தை எடுத்து ஆசீர்வதித்து நிறைவாயிருக்க, மீதம் எடுக்க இந்த கர்த்தர் உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை கடந்த 9 மாதத்தில் மீதமே எடுக்காம குறையோடு இருக்கிற நிலைமை இருந்திருக்கலாம். ஆனால் 10வது மாதத்தில் உங்களுக்கு உரியதை கர்த்தர் கொடுத்து மீதமும் எடுக்க இந்த கர்த்தர் உதவி செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் விரோதமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் ஒரு முறை தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அவங்க படவில் ஏறினார்கள். நடுக்கடலிலே போன பொழுது அங்கே பார்க்கும் பொழுது எதிர்காற்றாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அந்த கரைக்கு போவோம், ஆனால் காற்று சொல்லுது அந்த கரைக்கு நீ போக முடியாது, வந்த கரைக்கே போயிடு. காற்று அப்படி தான் அடிக்குது. கர்த்தர் சொல்கிறார் அந்த கரைக்கு போவோம், காற்று சொல்லுது அந்த கரைக்கு நீ போக முடியாது, நீ வந்த கரைக்கே போயிடு என்று சொல்லி சொல்லுகிறது. ஆனால் எதிர்காற்று அடித்து அவர்கள் சாகுறோம் என்று சொன்னார்கள். கர்த்தர் காற்றை அமைதல் உண்டாக்கி அக்கறைக்கு போய் கர்த்தர் அவர்களை கொண்டு போய் சேர்த்தார். உங்கள் வாழ்க்கை படகளை நீங்கள் முன்னேற முடியாதபடி எதிர்காற்று வீசல அந்த காலவேளை கர்த்தர் சொல்கிறார், காற்றை அமர பண்ணி உன்னை அக்கறைக்கு நான் கொண்டு போக வேண்டிய தேசத்திற்கு உன்னை நான் கொண்டு போய் சேர்ப்பேன். அல்லேலூயா. திட்டமாய் நேரடியாய் இந்த காலைவேளை கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற முடியாதபடி, நீங்கள் விசுவாசிக்க முடியாதபடி இருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், ஒரு காற்றை இந்த மாதத்தில் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். எதற்கு? தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறதற்காக கர்த்தர் காற்றை அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படியாய் கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். ஒரு படித்த சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு சகோதரி இருந்தார்கள், அவருடைய பெயர் பெசிலியாசிலின். அவர்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஒரு இடத்தை வாங்கும்படியாக ஆண்டவர் அவர்களுக்கு காட்டின பிரகாரம் அவங்க நாட்டில் ஒரு சட்டம் என்னவென்று சொன்னால், நம்ம ஊர் மாதிரி எல்லாரும் நிலத்தை விற்க முடியாது, கவர்மெண்ட்டு தான் நிலத்தை விற்கும், அரசாங்கம் தான் நிலத்தை விற்கும். அப்படி அவங்க அரசாங்கத்துக்கு அப்ளை பண்ணினாங்க. அந்த குறிப்பிட்ட இடத்தை வாங்குவதற்காக அரசாங்கத்திடம் அப்ளை பண்ண போது அதிகாரிகள் அவர்களை கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு, ஏமா இந்த இடத்தை நீங்கள் வாங்க அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஆனால் ஏற்கனவே இந்த இடத்தை நாங்கள் ஒரு கம்பெனிக்கு கொடுத்துட்டோம், அந்த கம்பெனி கட்டுற வேலையை ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னவுடனே இந்த அம்மா சொன்னாங்க, அது எப்படி எனக்குரிய இடத்தை நீ எப்படி கொடுக்கலாம், அது கர்த்தர் எனக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார், அந்த இடத்த நீ எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல கேட்டபோது அந்த அதிகாரி சிரிச்சுக்கிட்டே பரியாசம் பண்ணியம்மா, எந்த கடவுள்மா சொன்னாரு, அதெல்லாம் கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு, எல்லா செட்டில்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு, கட்டுறதுக்குரிய எல்லா வேலையும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, வேற இடத்த பாருங்க, வந்து சொல்லுங்க, அப்ளிகேஷன் கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு அதை தருகிறோம் என்று சொன்னபோது அந்த அம்மா சொன்னாங்களாம் கடைசியாக போகும்போது, உன் சட்டம் செல்லாது, உன் சட்டம் செல்லாது, இந்த இடம் கர்த்தர் எனக்குன்னு சொல்லிட்டாரு, எனக்கு தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கடந்து போய்விட்டது. 3 மாதத்திற்கு பிறகு மறுபடியும் இந்த அம்மாவுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பினார்கள் அந்த அதிகாரிகள் வர சொல்லி. அப்போ போன பொழுது, அம்மா இந்த இடத்த நீங்கள் கேட்டிருந்தீங்க, இந்த இடத்துல நாங்கள் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தோம், ஏற்கனவே ஒரு கம்பெனிக்கு கொடுத்துட்டோம், வேலை ஆரம்பிக்கிறார்கள் என்று சொன்னோம், ஆனால் அந்த கம்பெனியுடைய கட்டட வேலை ஆரம்பிப்பதற்குள்ள மண் பரிசோதனையில் அது நடைபெறவில்லை, ஆகவே அந்த இடத்தை உங்களுக்கே நாங்கள் கொடுக்குறோம், வாங்கிக்கோங்க
என்று சொல்லி சொன்னாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களுக்காக ஒன்றை சொல்லி இருந்தா வேறு எவருக்கும் அது கிடைக்காது, உங்களுக்கு தான் கர்த்தர் அதை கிடைக்க செய்வார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, அன்னைக்கு எந்த அதிகாரி பரியாசம் பண்ணானோ அதே அதிகாரிய கர்த்தர் அந்த அம்மாவிட்ட மறுபடியும் பேச வைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பரியாசம் பண்ணினோம் கூப்பிட்டு சொல்றான், 3 மாசத்துக்கு முன்னாடி இல்ல கொடுத்துட்டேன்னு சொன்னோம், ஆனா இப்போ உங்களுக்கு தருகிறோம். அல்லேலூயா. என் தேவனால எதையும் ஒரு காற்றை வீச பண்ணினா மண் பரிசோதனையில கூட அவனால செய்ய முடியாததை கர்த்தரால செய்ய வைக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த இடத்தை உங்களுக்கு கொடுக்க யோசித்தோம் என்று சொல்லுகிறார்கள். அதை வாங்கி அதே அநேக வேளைகளிலே நாமும் இப்படித்தான் சோர்ந்து போகிறோம். ஆண்டவர் நமக்கு சொன்னது நடைபெறாத போது அந்தம்மா சோர்ந்து போகல, அந்தம்மா சொல்லிட்டு தான் போனாங்க, நீ இதை ஒன்றும் பண்ண முடியாது, உன் சட்டை இதில் எடுபடாது, என்ன கர்த்தர் எனக்குன்னு சொல்லிட்டாருன்னு விசுவாசமாக பேசிட்டு போனாங்க. அவங்க விசுவாசத்தை என் தேவன் காணாம பண்ணினார். உங்கள் விசுவாசம் இன்னைக்கு தேவன் மீது எப்படி இருக்கிறது? இந்த காலை வேளையில் யோசித்து பார், கர்த்தர் எத்தனை வார்த்தையை உங்களோடு கூட பேசுகிறார். அன்னுதின வேதத்தை வாசிக்கும் போது பேசுகிறார். சபையில் கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்து பேசுகிறார். ஆனால் வார்த்தையை எவ்வளவு தூரம் நாம் தேவனை விசுவாசிக்கிறோம் என்பதை இந்த காலை வேளையில் யோசித்து பாருங்கள். காற்றுக்கள் வீசலாம், புயல்கள் அடிக்கலாம், கார் மேகங்கள் எழும்பலாம், அதன் நடுவில் உனக்காக ஒரு பாதையை உண்டு பண்ண ஒரு கர்த்தர் இருக்கிறார். உனக்காக அந்த காற்றிலே காடைகளை கொண்டு வருவதற்கு இந்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் புகலிடமாக மறைவிடமாக ஒரு காற்றை வீச பண்ணுகிறார். கர்த்தர் சொல்கிறார், நான் சொன்னது நிறைவேறும்படிக்கு அடிக்கும் காற்று அந்த காற்றிலே உனக்கு வழி உண்டாகும். நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது நிறைவேறுகிறதை நிச்சயமாய் நீ காண்பாய், நிச்சயமாய், நிச்சயமாய் என்னுடைய வார்த்தை நிறைவேறும். காற்றை அனுப்பி நீங்கள் அறியாத புதிய பாதையை, புதிய வழியை கர்த்தர் உங்களுக்காக திறந்து தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற காற்றை அனுப்பி அவரே உங்களுடைய என்னுடைய புகலிடமாக மறைவிடமாக இருந்து இந்த மாதம் முழுவதும் நடத்துவதற்கு இந்த தேவன் உண்மையுள்ளவர். அப்படி இருக்கிற இடங்களிலிருந்து உங்களை ஒப்பு கொடுத்து முடியுமானால் முழங்கார்படியிட்டு உங்கள் இருதயத்தில் கையை வைத்து, ஆண்டவரே நீர் நீதி உள்ள ராஜா, ஆண்டவரே எனக்கு காற்றுக்கு புகலிடமாக மறைவிடமாக இருக்கிற கர்த்தர் இந்த மாதத்தில் எனக்கு நீர் ஒரு காற்றை அனுப்பும் பொழுது அந்த காற்றிலே ஒரு அமைதி உண்டாகும் ஐயா, அந்த காற்றிலே ஒரு அமைதி உண்டாகும். நீர் அனுப்புகிற காற்றிலே பாதையே தெரியாத, முன்னேறி செல்ல முடியாமல், வழியே தெரியாமல் இருக்கிற எனக்கு ஒரு பாதை திறக்கும், ஒரு வழி திறக்கும். ஆண்டவரே நீர் வீச பண்ணுகிற காற்றிலே என்னுடைய தேவை சந்திக்கப்படுவதற்கு, என்னுடைய பெரிய தேவை சந்திக்கப்படுவதற்கு நினையாத இடத்திலிருந்து ஒரு காற்றை வீச பண்ணி காடைகளை கொண்டு வருகிற கர்த்தருடைய காற்று இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், எங்க ஊழியத்தில் கர்த்தர் இதை நடப்பிப்பாராக. ஒரு அமைதல் உண்டாகிற காற்று வருவதாக, ஒரு பாதை திறக்கிற காற்று உண்டாவதாக, காடைகளை கொண்டு வருகிற, நன்மைகளை கொண்டு வருகிற, ஆவிக்குரிய நன்மைகளை கொண்டு வருகிற, ஆவிக்குரிய பலனை கொண்டு வருகிற ஒரு காற்று ஆண்டவரே இந்த மாதத்தில் எங்கள் மேலே வீசுவதாக ராஜா, எங்கள் மேல வீசுவதாக, வீசுவதாக, வீசுவதாக. உம்மையே எங்கள் கண்கள் பார்க்கிறதையா, உம்மையே எங்களை எங்கள் கண்கள் உம்மையே பார்க்கிறது, உம்மையே பார்க்கிறதையா. ஒரு காற்று ஆண்டவரே இன்றைக்கு வீச செய்யும். ஆண்டவரே காற்றை பார்த்து நாங்கள் முறுமுறுக்காதபடி ஆண்டவர் வீசுகிற காற்று ஒரு நன்மையை கொண்டு வரும் ஐயா, ஒரு அமைதியை கொண்டு வரும், ஒரு பாதையை எனக்காக திறக்கும். இன்றைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அப்படி இருக்கிற இடத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பாருங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேலைக்காரன் கண்கள் ஏஜமான் கரம் நோக்கு தே
செய்வா எனக்காயெல்லாம் செய்யோம் கரத்தை என்றும் நோக்குவேனோம் கரத்தை என்றும் நோக்குவேன் கடலுமாறும் தடையில்லை ஆண்டவர் கரம் என்னோடிருந்தார் கடலுமாறும் தடையில்லை ஆண்டவர் கரம் என்னோடிருந்தார் தடைகளை அகற்றும் நீர் முன்னே செல்ல தடைகளை அகற்றும் நீர் முன்னே செல்ல ஜெய வீரனாய் நானும் முன்பின் செல்லுவேன் ஜெய வீரனாய் நானும் முன்பின் வருவேன் வேளைக்காரன் கண்கள் தன் எஜமான் கரம் நோக்கும் தேவா எனக்காயெல்லாம் செய்யோம் உம் கரத்தை என்றும் நோக்குவேடும் கரத்தை என்றும் நோக்குவே பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்பட்டீர் பேசினீர் இப்படி நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் வீச பண்ணுகிற அனுமதிக்கிற காற்று அமைதலை கொண்டு வருமையா நீர் வீச பண்ணுகிற காற்று பாதை இல்லாத இடங்களில் நினையாத இடங்களிலிருந்து எங்களுக்கு வழிகளை திறக்கும் பாதைகளை உண்டு பண்ணும் நீர் வீச பண்ணுகிற காற்று காடைகளை கொண்டு வந்து விழ செய்யும் எங்கள் நன்மைகளை கொண்டு வந்து எங்களை மகிழ செய்கிற ஒரு காற்றை இந்த மாதத்தில் கத்தர் வீச பண்ணும் அந்த காற்று வீசும் பொழுது நாங்கள் சோர்ந்து போய்விடாதபடி தேவன் பட்சத்தில் இன்னும் அதிகமாய் சார்ந்து நடக்க கத்தர் கிருபை செய்யும் இந்த வசனம் இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தட்டும் அன்று கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கத்தர் ஆசீர்வதியும் தேவ பாதுகாப்பு ஒவ்வொரு மேலும் இருக்கட்டும் ஆண்டவரே தாழ்த்தி தேவ கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென் இப்பொழுதும் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னை ஐக்கியம் சமாதானமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை மட்டும் இருப்பதாக ஆமென் தேங்க்யூ காட் பிளஸ் யூ